to lift his name on high. Blessed be the name of the Lord. He is worthy to be praised. கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், மகத்துவமானவராக இருக்கிறார். Blessed be the Lord, God Almighty. He is worthy to be praised. அவர் ஒருவர் மாத்திரமே எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். இந்த வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவாதி தேவனை நாம் உயர்த்துவோம். We read in Revelations chapter 1 verse 8. It says, I am the Alpha and the Omega. நானே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். Says the Lord, who is and who was and who is to come. அந்த தேவாதி தேவனை நாம் உயர்த்துவோம். Father in heaven, how we love you. May your kingdom be established in our praises as we people and declare your mighty word. Sing, blessed be the Lord God Almighty, is the way, who was and is and is to come. Sing, blessed be.
நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எல்லோஹீம் ஆராதிப்பே. தேடி வந்த தெய்வமே, எம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆனந்தமாக என் அன்பரை நான் பாடுவேன்னு சொல்றீங்க? ஆமென். இயேசுவல்லால் இந்த பூமியில நமக்கென்று யாருமே இல்லை. மனுஷங்க எல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சவங்க எல்லாம் உங்களை விட்டு ஓடி இருக்கலாம், ஆனால் என் தேவனாகிய இயேசு மாத்திரமே கடைசி வரையிலும் உன்னோடு கூட இருக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஆசைப்படுகிறார். இந்த வெளியிலும் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடும் பொழுதே ஆனந்தமாக அன்பரை நான் பாடுவேன். ஆசையவர் என் ஆத்மாவிற்கே ஆசீர்கள் அருளும் தேவன் இயேசு மாத்திரம். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? கரங்களை கட்டி உற்சாகத்தோடு கூட அவரை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். I'm not afraid.
அவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் சமாதானம் ஒரு இடத்துல இருந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஆமென், ஹalleluya. அவருடைய கை குறுகவே இல்லையா, அவருடைய செவிகள் மந்தமா இல்லைன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய செவிகள் திறந்தபடியாய் இருக்கிறதாம். ஆமென், ஹalleluya. அவருடைய கை குறைவே இல்லைங்க, அது குறுகவே இல்லை. நமக்காய் அது எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கும்படியாய் அவருடைய கை இருக்கிறதாம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய கை என்னோட வாழ்க்கையில குறையலன்னு சொல்றவங்களாம் கரங்களை தட்டி விசுவாசமா give a hand of praise unto Jesus. Hallelujah. And I like this verse which says in Isaiah chapter 59 verse 1, it says, surely the arm of the Lord is not too short to save, nor his ears are too dull to hear. Amen. His ears are open to you in everything that you are going through in your situation. His eyes are on you. Amen. Hallelujah. Serve. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தங்களாய் மாறிடாதே, சுதன் அருள் புரிந்தனாரே, சுத்தங்களாய் மாறிடாதே, சுதன் அருள் புரிந்தனாரே, விசுவாசியே நீ பகராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ
காரியத்தை கொடுத்து பயப்படவே பயப்படாதீங்க அஞ்சாதீங்க தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்காய் யுத்தம் செய்கிற தேவன் நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறாராம் ஹalleluya நெஞ்சமே நீ அஞ்சிடாதே கொஞ்சம் இயேசு உன் நரனே தம் ஜனத்தை சீக்கிரமாய் மோரியாவில் ஆபிரகாம் அப்படியாய் தன்னுடைய மகனை கொண்டு போய் அந்த பலிபீடத்தில் அந்த பயர் மேலே வைக்கும் பொழுது எப்படியாய் அவன் மனசு துடிச்சிருக்கும் கலங்கியிருக்கும் யாருமே இல்லையே இந்த இடத்துல காணாதது போல ஆண்டவர் ஒரு சில நேரம் இருக்கிறார் என்று நீ யோசிக்கிறாயோ அன்னால் அன்னைக்கு அப்படியாய் ஜெபிக்கும் பொழுது யாருமே இல்லை புலம்புகிறாய் கொடுத்துட்டு பெனாத்துறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா யாருமே அவளை புரிஞ்சிக்கல தேவனாகிய கர்த்தர் ஒரு சில வேளைகள் ஒருவேளை காணாதவர் போயில் இருக்கலாம் இல்லவே இல்லைங்க அவர் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறார் He is concerned about you. Hallelujah. He is concerned about each and every one of you. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் அவர் கன்சர்ன்டாக இருக்கிறார் மீது அவர் நோக்கமா இருக்கிறார் He is never too busy for you. Amen. Hallelujah. Thank you, Lord. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் இயேசு என் மீது நோக்கமாக இருக்கிறார் இந்த பாடலை சேர்ந்து பாடுங்க உற்சாகத்தோடு கூட பாடலாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை காண்கிறவர் அவர் உன்னை காக்கிறவர் உறங்காத தேவனாகும் தேவனாக இருக்கிறார் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது Mel so
நினைவெல்லாம்
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல சொல்லலாமா இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எஸ் லார்ட் எல்லாமே சொல்லலாமா ஓ எஸ் நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க அவர் ஒருவர் மாத்திரமே எல்லாமே பார்த்து கொள்வீங்க சமாதான காரணர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே என் சமாதான காரணர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில அவர் சொன்ன நான் போகவே மாட்டேன் ஆண்டவரே இயேசு நீங்க இருக்கையில God is talking to somebody this evening He is there my dear friend இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்ல சொல்லி பாடுங்க இயேசு நீங்க பாடுகிறவள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு புதிய அற்புதத்தை செய்ய வல்லவர் ஓ நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்தர் நீங்க அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கொடுத்த நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து Come on every one of you இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே கரங்களை உயர்த்தி நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல சொல்லுங்க இயேசு நீங்க இருக்க பாடுகிறவளுக்கு கர்த்தர் அப்படியே தேவனாகிய கர்த்தர் உன் பட்சமாய் இருக்கிறார் நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து எத்தனை பேர் சொல்றீங்க Come on every one of you நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவேன் நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க கரங்களை உயர்த்தி எல்லாமே any situation it might be just say that நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க just give it to the hand of god he will take control of it come on morning it might be your salary it might be your promotion but god is taking care of it come on every one of you oh நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க every brokenness every broken relationship my god is taking control morning எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லா every marital split my god is joining you back எல்லாமே பார்த்து கொள்வீங்க put it in the hands of god சொல்லுங்களே ஓ நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க i believe it lord jesus 100% i believe என்று சொல்லுங்க நான் நம்புகிற ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே that you are going to take control over my life lord come on every one of you நீங்க பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க பாடுகிறவளுக்கு அப்படியே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க
பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை இப்பொழுதே செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யாரை தேடி வந்திருக்கிறோம்? இயேசுப்பாவை தேடி வந்திருக்கிறோம். எந்த காரியங்களாக இருந்தாலும் அவரை தேடி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. என்ன ஜபமாக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி நாம் அப்படியாய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, எதிர்பார்க்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாகவே வழிகளை திறக்கிறார். இந்த ஜப வேளை நான் உம்மை தேடி வந்தேன் ஆண்டவரே, பதில் தந்தீங்களே, உமக்கு நன்றி. கர்த்தர் இதுவரையிலும் உன்னை நடத்தியிருக்கிறார். ஓ, கடந்த நாட்களை நினைத்து பாருங்கள். ஆச்சரியமாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், உயிரோடு கூட, ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் மாண்டு போனார்கள், மடிந்து போனார்கள். கர்த்தர் ஆனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உயிரோடு கூட, ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரே. உன்னுடைய விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் இந்த வேளையிலும் அவரை நோக்கி சொல்லுங்க, லார்ட், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர் லார்ட், ஐ கிவ் இட் அன்டு யூ லார்ட் ஜீசஸ், யூ டேக் கண்ட்ரோல். ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்டபடியினால் நன்றி ஆண்டவரே. ஓ, அப்படியா நீங்க செய்யுங்க ஆண்டவரே. சோராமல் நான் ஜெபிக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தய கேட்டு மாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அக
வாழ்க்கையெல்லாம் மறந்து போயிடுச்சா? இல்லவே இல்லை. கர்த்தர் உன்னை மீட்டெடுக்கும்படியாய், மறுபடியுமாய் நம்பிக்கை ஊட்டும்படியாய் அவர் கடந்து வருகிறார் உன் மத்தியில். You might be watching this through the television. God is just walking towards you. He's giving you all the hope that you need in life. Fear not. The God of hope is with us. He is with you. He's going to create great and mighty things in your life. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில்
HGC-இன் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.